பாத எரிச்சலுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். எல்லாருக்கும் வந்து பாதத்தில் வந்து ரொம்ப ஒரு 40 வயசுக்கு மேலே எல்லாமே வந்து பாத எரிச்சலாக இருக்குது, அடி வச்சே நடக்க முடியல, செருப்போடாமல் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பாதம் வந்து ரொம்ப எரியுதுன்னு சொல்லிட்டு நைட்டில் எண்ணெயெல்லாம் தடவி வச்சு படுப்பாங்க. ஹைட்டாக தலைகாணி மேலே மெத்துன்னு இருக்கிற துணி மேலே தான் வைப்பாங்க, கீழே வச்சாவே எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த விஷயத்தை. பாருங்கள், உப்பு நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இது ரெண்டு வச்சு தான் நம்ம பாத எரிச்சல் இல்லாமல் சரி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு ஏறினதும் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து எப்போவுமே ஈரத்தை வந்து நல்லா இழுக்கும். உப்பு வந்து நல்லா சூடு ஏறணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து பாத எரிச்சல் எப்படி வருதுன்னே தெரியாது, நிறைய வைத்தியம் பண்ணுவாங்க ஆனால் சரியாகாது. சில பேருக்கு வந்து பித்தத்தினால பாத எரிச்சல் வரும், அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வைத்தியம்லாம் பார்த்தா சரி பண்ணிடலாம். வேற எந்த பாத எரிச்சலாக இருந்தாலும் இந்த உப்பு புதினா வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். இதை வந்து நம்ம எப்போ செய்யணும்னா நைட்டில் தான் இதை வந்து செய்யணும், பகல்லெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ தான் வந்து நைட்டில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக ரெஸ்ட்டு கொடுப்போம். அந்த சமயத்தில் இது செய்யும் போது நல்லா ஈஸியாக வேலை செய்யும். காலையில் எழுந்துக்கும் போதே நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வலி இல்லை, எரிச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். பாருங்க, உப்பு நல்லா சூடு எரிச்சு இது கூடவே வந்து புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு இதையும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். புதினா நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், புதினா வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காட்டனில் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துங்க. காட்டனில் வந்து நீங்கள் வெள்ளை துணியாக இருக்கலாம், எந்த கலரில் எது ஒன்றா இருக்கலாம், ஆனால் காட்டனாக இருக்கணும். அந்த துணியில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற உப்பு புதினாவை போட்டுடலாம். இந்த மாதிரி துணியில் வந்து மூட்டை மாதிரி கட்டிடுங்க, சூடாக இருக்கும், பார்த்து கட்டுங்க, ரொம்ப டைட்டாக கட்டிடுங்க. இந்த மாதிரி டைட்டாக இந்த மாதிரி மூட்டை கட்டிட்டு நமக்கு சூடு எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு நம்ம பாதத்தில் இப்படி வச்சு வச்சு எடுங்க. ரொம்ப கொதிக்கிற மாதிரி வச்சிடாதீங்க, கொப்பளம் வந்துடும். சூடு தாங்குற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்கணும். எங்கெல்லாம் பாதத்தில் எரிச்சல் வருதோ அங்கெல்லாம் நல்லா இந்த மாதிரி வச்சு வச்சு எடுங்க. பாருங்கள், அந்த உப்பு தண்ணியும் புதினா தண்ணி பாருங்க முடியுது. இந்த மாதிரி வச்சு வச்சு எடுத்திங்கன்னா இந்த உப்பு தண்ணி வந்து புதினா தண்ணியும் நம்ம பாதத்தில் இறங்கி அந்த எரிச்சலை வந்து கம்மி பண்ணிடும். வலியாக இருந்தாலும் சரி, எரிச்சலாக இருந்தாலும் சரி, சுத்தமாக எடுத்துடும். சூடு இல்லைன்னா நீங்கள் அதோடு விட்டுடுங்க. சூடு இருக்கிற வரைக்கும், நீங்கள் தாங்குற அளவுக்கு சூடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒத்தடம் கொடுத்துட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பாத எரிச்சல் வந்து சரி பண்ணிடலாம். இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.